பெண் மேடை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, சத்யா குலுகுலு ஏசி ஆஃபர், நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி பெண் மேடை நாக்கல்தான் வந்தாச்சு. நம்ம பெண் மேடை நிகழ்ச்சியோட சிறப்பு அம்சம் உங்க எல்லோருக்கும் தெரியும், பெண்களுக்கான மட்டுமேயான ஒரு சிறப்பான நிகழ்ச்சின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, தினந்தோறும் புதிய புதிய உணர்வு பூர்வமான தலைப்புகளை கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தினந்தோறும் நிறைய விஷயங்கள், தலைப்புக்கு சார்ந்த விஷயங்களை நிறைய ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்க தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணத்துக்கு பிறகு பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அது அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு சாதனை பெண்மணியை பத்தி உங்களுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லவும் போறேன். அண்ட் இப்ப கால லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பேசலாம். வணக்கம் பெண் வேடை. என்னென்ன விஷயங்கள் எப்பயுமே அம்மா வீட்டுல வந்து நம்ம வந்து லோன்லியா இருக்கிறது, தாயை கண்டா தலையெல்லாம் நோவோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா இருப்போம். அவங்களுக்கு எல்லாமே உட்காந்த இடத்துல வரும், சாப்பாடு வரும், சோத்து போட்டுருவாங்க, அயன் பண்ணி வைப்பாங்க, ரெடி பண்ணி கொடுப்பாங்க, எல்லாமே வந்து ஒரு ஃப்ரீ தான். நேச்சரா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஆனா கணவன் வீட்டுக்குன்னு அடுத்த வீட்டுக்கு போகும்போது அந்த தாய் வந்து, அந்த பெண் தாய் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து அதாவது தன்னாலே என்னெல்லாம் வேலை செய்யணும், எப்படி எப்படி பேசணும், நடந்துக்கணும், ட்ரெஸ் மேக்கிங், மத்த எல்லா விஷயமே யாருகிட்ட எப்படி பேசணும், வாங்கன்னு கேட்கணும், என்னென்ன பிரச்சனைகள் வந்தா எப்படி சால்வ் பண்றதுன்றது ஒரு ஏஜ் வர்ற வரைக்கும் அந்த தாய் வந்து சிம்பாலிக்காவும் சொல்லிக்கிட்டே போவாங்க, டைரக்டாவும் சொல்லி எல்லா வீட்லயுமே அப்படி வளர்ப்பாங்க. அதை வந்து நம்ம எப்படி சொல்லுங்க மேடம். இன்னைக்கு வேலைக்கு போற பெண்கள் குக்கிங் விஷயம் பாத்தீங்கன்னா, சமையல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்ல. கல்யாணம் ஆன பிறகு பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும். அதனால நிறைய குட்டி குட்டி சண்டைகள் எல்லாம் வரும் வீட்டுல. இது நானே பாத்திருக்கேன், என்னோட ரிலேட்டடா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லயே பாத்திருக்கேன். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க? நம்ம அம்மா வீட்டுல இருக்கையிலேயே டெய்லி சமையலுக்குன்னு சொல்லிட்டு அம்மா சமைக்கும் போது நம்ம அதனுடைய அம்மா கூடயே வெள்ளன எந்திரிச்சு குளிச்சுட்டு நீட் ஆகிட்டு நீங்க அம்மா செய்யக்கூட வேண்டாம், என்னென்ன செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க, என்ன செய்யறாங்கன்னு அப்படியே லைட்டா, அம்மா அந்த கீரை எடுத்துறவா லைட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது எப்படி போடணும், எவ்வளவு ரேசியோ அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டே இருந்துட்டு ஒரு டைம் ரெண்டு டைம் ஏதாவது ஒரு சும்மா சும்மா கேப் வர டயத்துல வந்து நம்ம அதை இது பண்ணி கத்துக்கலாம் அம்மா கிட்ட. அதாவது எனக்கு சமையலே தெரியாதுன்னு சொல்றது ஒரு ஸ்டெயிலான விஷயமே கிடையாது. இந்த காலத்துல வந்து ஒருத்தா வயிற்றுக்கு மேடம் அந்த பாடுபடுறோம் நம்ம எல்லாருமே. எத்தனை கோடி பணம் வச்சிருந்தாலும் அதை போய் சாப்பிட முடியாது கிடையாது. அந்த உணவத்தை நம்ம சாப்பிடுறோம், அந்த உணவை வந்து தயவு செஞ்சு எக்ஸ்ட்ராமா ஆக்கி வேஸ்ட் பண்ணாம அளவா ஆக்கி சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். உணவை வந்து யாருமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ரெண்டும் வந்து இதா இருக்கணும். நம்ம போன வீட்டுல வந்து எல்லா ஃபர்ஸ்ட் நம்ம சமையலை பார்த்துதான் நம்மள வந்து இவங்க பரவாயில்ல இவங்க இப்படித்தான் அப்படின்றத வந்து நம்மள ஒரு அட்வைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அத நம்ம அம்மா வீட்லயே எல்லாமே கத்துக்கிட்டு அட்வைஸ் எல்லாம் கத்துக்கிட்டு போனோம்னா பொண்ணு வீட்டுல ரொம்ப ஈஸியா இருக்கும் மேடம். ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணி பேசினதுக்கு. ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படிலாம் ப்ரிப்பேர்டா நம்ம இருக்கலாம் அப்படின்றது ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் தொடர்ந்து பேசுவோம், இப்ப நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண் மேடை. ஓகே, காலர் கட் நினைக்கிறேன். புவனேஸ்வரிமா சொன்ன நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண் மேடை.
ஹலோ, வணக்கம். யார் எங்க அழைக்கிறீங்க? வணக்கம், லதா கோயம்புத்தூர். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நேத்து மிஸ் பண்ணிட்டேன், சாரி. வெளிய போயிட்டேன். பரவாயில்ல, இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டீங்களா? அதனால போனா போச்சு. உங்களுக்கு ஃப்ரீயா விட்டுறேன் நான், ஒண்ணும் சொல்லல. அண்ட் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நலமாக இருக்காங்க. நேத்து என்ன வெளியில போயிட்டீங்களா? நேத்து கொஞ்சம் ஷாப்பிங். என்ன ஷாப்பிங்? கொஞ்சம் ஷாப்பிங் ட்டு ஷாப்பிங்ன்றீங்க? என்ன பர்சேஸ் பண்ணீங்க? நேத்து எங்க டாக்டருக்கு சுடி, ஓகே, லிட்டில் கொஞ்சம் வெளிய அவுட்ல ஃபுட் எல்லாம். என்னென்ன அவங்களோட ஜாயிண்ட் கொஞ்ச நாள் விட்டுறணும், ஃப்ரீயா விட்டுட்டு அவங்களோட குட்டி குட்டி பிரச்சனையில பேரண்ட்ஸ் தலையிடக்கூடாது. பிரச்சனை சும்மா போய் அம்மா கிட்ட சொல்றது, இது சரியில்லைங்கிறது, அது சரியில்லைங்கிறது, குறை சொல்றது இல்ல விட்டுட்டு கொஞ்ச நாள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு டைம் கொடுக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் அம்மா, ஒரு சில வீட்டுல நீங்க சொல்ற மாதிரி அம்மா பிரிந்த ஒரு ஏக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டு என்ன பாத்தீங்கன்னா, போன்லயே இருப்பாங்க கல்யாணம் ஆன பிறகும். அம்மாவும் பொண்ணும் பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் சில ஆண்களுக்கு வந்து கடுப்பாகும், ரொம்ப பொசசிவ்னஸ் ஏற்படும். இரண்டாவது, அவங்களால இவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது எப்பவுமே அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எதுனாலும் தொடக்க தொடக்கணும் போய் அம்மா கிட்ட சொல்றது, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு. அதெல்லாம் இல்லாம நல்லா மூத்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்கு ஒரு டைம் வேணும். யாரோ ஒருத்தருங்கிட்ட நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே லேட் ஆகுது. இது வாழ்க்கை பிரச்சனை. மாமியார் வீட்டுக்கு போனாலும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்கணும். அங்க இருக்கிறத இங்க சொல்லக்கூடாது, இங்க இருக்கிறத அங்க சொல்லக்கூடாது. ரொம்ப அழகான ஒரு கருத்தை வெளிப்படுத்திருக்கீங்க. ரொம்ப அழகான ஒரு அம்மாவா ஒரு பொண்ணுக்கு நீங்க கைட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தெரியுது. எனவே ரொம்ப நன்றி கால் பண்ணி பேசினதுக்கு. இப்ப நெக்ஸ்ட் கால் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண்மேடை. ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஜனனி. ஹாய் ஜனனி, எப்படி இருக்கீங்க? ஃபைன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் டல் வாய்ஸ்ல தெரியுது. பேசலாம். ஹலோ ஜனனி, சொல்லுங்க சொல்லுங்க, லைன்ல இருக்கீங்க? ஷோட தலைப்பு பாத்தீங்களா? இருக்காங்க அம்மாவும் எந்த வேலையும் சொல்ல மாட்டாங்க, இதை செய் நீ அதை செய், பிரஷர் பண்ண மாட்டாங்க. இருந்த ஒரு லைஃபே மாடர்ன் லைஃபா தான் நான் இருந்தேன். வந்து அப்புறம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தோனே நம்ம லைஃப நம்மளே மாத்திக்கலாம். ஓகே, நம்ம லைஃப் இதுதான், நம்ம இந்த டைம்க்கு இது செஞ்சாதான் நம்ம கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்வைஸ கொஞ்சம் அந்த டைம் நான் கொஞ்சம் நினைச்சேன். ஓகே, நம்ம இது செஞ்சா நம்மளுக்கு இந்த நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம லைஃபே நம்மளே மாத்திக்க வேண்டியதான். நம்ம அதுக்காண்டி ஒரு ஹார்ட் ஒர்க்கோ இல்ல அது அண்டி இது பண்றதுக்கோ கஷ்டப்படுறதோ அவசியமே இல்ல. கொஞ்சம் டைம் ஒதுக்கியா. சூப்பர், ரொம்ப வந்து உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. ரொம்ப அழகா சொன்னது. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். தொடர்ந்து பேசுவோம். இப்ப கால லைன்ல இருக்காங்க நினைக்கிறேன், பேசலாம்.
அண்ட் காலர் வரதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நான் ஒரு சாதனை படைத்த ஒரு பேட்மிண்டன் வீராங்கனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்னா நேவால் அவர்களை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இவங்க பிறந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது 1990 நவம்பர் 17 பிறந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு இவங்களோட தந்தை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஞ்ஞானியாக இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு ஆராய்ச்சி மையத்தில் இயக்குநராக பணியாற்றி வந்திருக்காங்க. இவங்க சாம்பியன், இவங்க வந்து பேட்மிண்டனில் ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க குடும்பமே பார்த்திங்கன்னா இவங்களும் சாய்னா நேவால் அவர்களோட விளையாட்டு துறைக்காக பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் புகுந்திருக்காங்க. என்னென்னா அவங்க வந்து குடிபெயர்த்திருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் 8 பார்த்திங்கன்னா இவங்க சாய்னா நேவால் அவர்கள் சாம்பியன், ஆக்சுவலி வந்து பேட்மிண்டனில் ஒரு மிகப்பெரிய சாம்பியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரைனிங் 8 கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் காலர் இப்போ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், பேசலாம். வணக்க பெண்மேடை, வணக்க பெண்மேடை, லைனில் இருக்கீங்க, யாரை இங்கிருந்து கூப்பிட்றீங்க? ஹலோ, வணக்கம். யாரேங்கிறது கூப்பிடுறீங்க? மயிலாப்பூர்ல இருந்து கலைச்செல்வி. கலைச்செல்வி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அண்ட் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அண்ட் சொல்லுங்க, இன்னைக்கு ஷோட தலைப்பு பாத்தீங்களா? பார்த்தேன். சொல்லுங்க உங்களோட கருத்து. என்னோட கருத்து என்ன, வீட்ல இருந்து எல்லாம் தாய் வீட்ல இருந்து எல்லாம் கத்துக்கிட்டு போறது ரொம்ப நல்லா இருக்கும்மா. ஓகே ஓகே. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? அதுவும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல பெண்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கடைபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம்? ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பொறுமை. பொறுமை, ஆ ஓகே. கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது. ஓகே, விட்டு கொடுத்து போறது வந்து இந்த காலத்துல கிடையாது. ஓகே, அது முக்கியமா கடைபிடிக்கணும். சரி, ஓகே. அப்புறம் வந்து எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஓகே ஓகே. சில பேர் சொல்லிருந்தாங்க இந்த சமையல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள்ான விஷயம். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு வந்து சமையல் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஆமா. அடுத்தது வந்து வீட்டுல தாய் தகப்பனார வந்து அவங்க ஃபேமிலியில எப்படி கடைபிடிக்கிறாங்கிறத கத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பணும். அவங்க போ கல்யாணம் பண்ணி போற வீட்டுல வந்து இங்க இருக்கிறதுக்கும் அங்க இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். அவங்க ஃபேமிலியில என்ன கடைபிடிக்கிறாங்கிறத வந்து கொஞ்சம் கத்துக்கிட்டா பிரச்சனையே இருக்காது. சோ பெற்றோர்கள் அவங்க பெரியவங்க வந்து நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்றது அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே பார்த்து அப்சர்வ் பண்ணிட்டு அவங்க சொல்றத கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். ஓகே ஓகே. ஃபாலோ பண்ணி கேட்டுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. சூப்பர்மா, சூப்பர். எனவே ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் நம்ம பெண்மிட நிகழ்ச்சியில இன்னையோட தலைப்புக்கு. அண்ட் தொடர்ந்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பெண்மிட நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை. வருஷக்கணக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நீங்க நகை வாங்குறீங்க, அது சரியான விலையான்னு தெரிஞ்சுக்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க? லலிதா ஜுவல்லரிக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. அது எந்த நகையா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுப்போம். இதை வச்சு 4-5 ஷோரூம்ல கம்பேர் பண்ணி பாருங்க. லலிதா ஜுவல்லரிலேயோ மற்ற எந்த கடையில விலை கம்மியா இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. நான் சொன்னது கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. உங்கள் சத்யாவில் குழு குழு ஏசி ஆஃபர், எல்லா பிராண்ட் ஏசியும் கம்மியான விலையில். உலகிற்கு 7வது சுவையை அறிமுகப்படுத்திய ருச்சி பிக்கல் எப்படி நம்பர் 1 இருக்கிறது பார்க்கலாம். எத்தனை ஊருகா வந்தாலும் என் கடையில ருச்சி பிக்கல்ஸ் தான் சேல்ஸ்ல நம்பர் 1. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி புது புது டேஸ்ட்ல கிடைக்கிற ருச்சி பிக்கல் தான் வெரைட்டில நம்பர் 1. வெட்டி போடுற காயில இருந்து தாளிக்கிற எண்ணெய் வரைக்கும் தரமா இருக்கிறதால ருச்சி பிக்கல் தான் குவாலிட்டில நம்பர் 1. அரசு வேங்கறத மாத்தி 7வது சுவையை கொடுத்த ருச்சி பிக்கல் தான் டேஸ்ட்ல நம்பர் 1. ருச்சி மேஜிக் பிக்கல், மக்கள் மனதிலும் நம்பர் 1. மருத்துவ துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆர்வமிக்க மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே நடைபெறும் தரமான நீட் ட்ரைனிங். கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் எம்ஜிஆர் நீட் ட்ரைனிங் அகாடமி, ரைட் டைம் ரைட் பிளேஸ். மரம் செய்ய விரும்பு, சென்னையின் பசுமையை மீட்டெடுக்க களமிறங்குகிறது தினமலருடன் வானவில் தொலைக்காட்சி. மரம் செய்ய விரும்பு, இணைந்து உருவாக்குவோம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8300189000. உப்பும் மிளகும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருப்பது உங்களை சுவைக்க தூண்டும் புதிய வகை ரெசிபி. இன்று நண்பகல் 12:30 மணிக்கு காண தவறாதீர்கள்.
ரிச்சி மேஜிக் பிக்கிள்ஸ் வழங்கும் உப்பும் மிளகும். இந்த வாரம் வெளிச்சம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருக்கும் சாதனை பெண்கள் விசிலிங்க ஒரு கலையா பாவிச்சு விசில்ல பாடுறதுக்கு தான் நாங்க ப்ரொஃபஷனல் சொல்றோம். சரியாக முதல் முதல்ல நாங்கள் ஆரம்பித்த விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாப்பட்லான்ற ஒரு அரிசி தான் போட்டு ஃபஸ்ட்டு விவசாயம் பண்ணோம். இந்த துறையில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் எங்களை கேட்குறது என்னென்னா ஆர்கானிக்னா என்ன, மற்ற பொருளுக்கும் எதுக்கும் என்ன வித்தியாசம்? வெளிச்சம் நாளை காலை 11:30 மணிக்கு உங்கள் வானவில் டிவி, இப்பொழுது ஆண்ட்ராய்ட் மொபைலிலும் கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ள வானவில் டிவி ஆப்பை டவுன்லோட் செய்து நீங்கள் விரும்பும் நிகழ்ச்சிகளை கண்டு மகிழலாம். ஹாய், வெல்கம் பேக் ஆஃப்டர் த ஷார்ட் பிரேக். இந்த நிகழ்ச்சி பெண் மேடை, பெண்களுக்கான மட்டுமே ஆன சிறப்பான நிகழ்ச்சின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம ஷோவில் தலைப்பை என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு பிறகு பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அதுதான் பேசிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி சாய்னா நேவால் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேச தொடங்கணும். அதுக்குள்ளே காலர் வந்துட்டாங்க. இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அவங்க 8 வயதுலேயே அவங்க சாம்பியன் பேட்மிண்டன் போட்டியில் வந்து பங்கெடுத்துட்டு இருக்காங்க. நிறைய ஆர்வம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவங்க தந்தை வந்து அந்த திறமையை பார்த்து ஒரு ஃபேமஸ் பயிற்சியாளர்கிட்ட அவங்களை கொண்டு போய் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த பயிற்சியாளரும் இவங்களோட திறமையும் ஆர்வத்தையும் பார்த்து பயிற்சியும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் இவங்க வந்து 2002 பார்த்தீங்கன்னா நிறைய பேட்மிண்டன் போட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி அடைஞ்சு நிறைய வெற்றிகளை குவிக்கிறதுனால நிறைய நிறுவனங்கள் இவங்களுக்கு வந்து ஸ்பான்சர் கொடுக்கறதுக்கு போட்டி போட்டு முன் வந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் கோல்ட் கெஸ்ட் அப்படின்ற நிறுவனத்திற்கு அமைப்புக்கு இவங்க விளையாடியும் வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து 2009 பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் சேர்ந்த முன்னணி வீரரான வாங்லி அப்படின்றவரோட விளையாட்டு இந்த பேட்மிண்டன் போட்டியில் கலந்துட்டு அவரை வென்று இந்தோனேஷியா ஓப்பன் சீரீஸ் பட்டத்தையும் வென்ற பெருமை சாய்னா நேவால் அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம காலர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன், பேசலாம். வணக்கம் பெண் மேடை. ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து கூப்பிடுறீங்க? நான் ஜீவா, சென்னையில இருந்து பேசுறேன். ஜீவாவா? பெண்கள் வந்து மாமியாருக்கு அதாவது மச்சினர் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம கீழ்படியணும். அவங்க வந்து நம்ம எதிர்த்து பேசக்கூடாது, கொஞ்சம் என்னன்னா பயமா இருக்கும். அம்மா வீட்டுல இருக்கிற மாதிரி நம்ம மாமியார் வீட்டுல இருக்க முடியாது, ஜாலியா இருக்க முடியாது. ஒரு 2-3 கொஞ்சம் நம்ம கஷ்டமா இருக்கும். அது வந்து ஏன்னா அவங்க இதுல நம்ம போனோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். காலையில சீக்கிரமாலும் நம்ம மேல ஏதாவது குறை சொன்னா கூட நம்ம எல்லாத்தையும் சகிச்சுட்டு போற ஒரு மனநிலை நம்ம கொண்டு வரணும்ன்றீங்க. ஆமா ஆமா ஆமா, ஏன்னா அவங்க பத்தி நம்ம எதுவுமே குறை சொல்லக்கூடாது. அவங்க வந்து கொஞ்சம் என்ன சொன்னாலும் நம்ம பெரியத்தை நம்ம வந்து பண்பா பேசணும், பாசமா பேசணும். அம்மா வீட்டு பெருமையை நம்ம எங்களுக்கும் கொஞ்சம் வேண்டிக்கோங்க. என்னோட பொருள்,
அத முத தவிர்க்கணும். நான் நான்கிற அகங்க அபாவத்தை முத இரண்டாவது தவிர்க்கணும். என்னுடையது நான், என்னது என்னுடையது, அந்த மூணு வார்த்தை நம்ம வார்த்தையில இருந்து வரவே கூடாது. அப்படின்னா இது இந்த வீடு இந்த வீடு எந்த வீடு எந்த ஜெண்ட ஜாமான்லாம் எந்த ஜாமா நம்பல் அப்படின்னு நாம் அப்படின்னு பேசி பழகணும். அப்புறம் அம்மா வீட்டு பெருமைகளை பேசக்கூடாது. எப்ப பார்த்தாலும் அம்மா வீட்டுல நாங்க அப்படி எங்க வீட்டுல அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் ஒண்ணு குறைச்சுதான் இருக்கும். அந்த அங்க செய்யறத விட இங்க ஒண்ணு குறைச்சு இருக்கும். அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மெதுவா தான் நம்ம அதை பிடிக்கலனாலும் மெதுவா கொண்டுட்டு வரணும். எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட், சில ஆண்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா சில வளர்ப்புகள் அப்படின்றது வந்து என்ன சொல்றது, ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு வளர்ப்பு இருக்காது. ஒரு ஃப்ரீயா விட்டுருவாங்க ஆண்களை, ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படின்ற ஒரு முக்கியத்துவம் அதிகமா கொடுப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு மனைவி வந்த பிறகு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாது. ஒரு குடும்பத்தை சார்ந்த விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது. எப்பவும் ஒரு வெளியில போகணும், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும் அப்படின்னு இருக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் போது என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க பெண்கள்? அது வந்து நம்ம அன்பாலதான் திருத்தணும். பெண்கள் கையில தான் எல்லாம் இருக்கு. தலையான மந்திரமே போட்டாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி மெது மெதுவாதான் கொண்டுட்டு வரணும். சாதாரண போட்டு உடைக்க கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பெர்சன்டா குறைச்சிட்டு வரணும். நாங்க இன்னைக்கு கோயிலுக்கு போவோம், இன்னைக்கு சினிமாக்கு போவோம், வாங்க இதுக்கு போவோம், நம்ம பிள்ளை விரும்புது நம்ம பிள்ளைக்கு கூட போவோம் அப்படின்னா அவங்களையும் வராத மாதிரியே பாத்துக்கணும். அது நம்ம அதுவும் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல எல்லாத்தையும் நிறைய பேர்த்த கூட்டிட்டு வந்துட்டா நம்மளோட பிரைவசியும் போயிடும். கண்டிப்பாக. அதனால மெது மெதுவா அதை நைஸா ஹேண்டில் பண்ணோம்னா பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா பெண்களுக்கு இன்னைக்கு தேவைன்றீங்க. பூமி ஆழ்வார். சூப்பர்ங்க, சூப்பர். எருமை ரொம்ப நன்றி கால் பண்ணி பேசினதுக்கு. ரொம்ப அழகான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் காலர் வரதுக்கு முன்னாடி தொடர்ந்து பேசுவோம் இந்த தலைப்புக்கான விஷயங்களை. அதுக்கு முன்னாடி நம்ம பெண்மேடை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். உங்கள் சத்யாவில் குழு குழு ஏசி ஆஃபர், எல்லா பிராண்ட் ஏசியும் கம்மியான விலையில். வருஷக்கணக்கா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நீங்க நகை வாங்குறீங்க, அது சரியான விலையான்னு தெரிஞ்சுக்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க? லலிதா ஜுவல்லரிக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. அது எந்த நகையா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுப்போம். இதை வச்சு 4-5 ஷோரூம்ல கம்பேர் பண்ணி பாருங்க. லலிதா ஜுவல்லரிலேயோ மத்த எந்த கடையில விலை கம்மியா இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. நான் சொன்னதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. மருத்துவ துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆர்வமிக்க மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலேயே நடைபெறும் தரமான நீட் ட்ரைனிங். கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் எம்ஜிஆர் நீட் ட்ரைனிங் அகாடமி, ரைட் டைம் ரைட் பிளேஸ். மரம் செய்ய விரும்பு, சென்னையின் பசுமையை மீட்டெடுக்க களம் இறங்குகிறது தினமலருடன் வானவில் தொலைக்காட்சி. மரம் செய்ய விரும்பு, இணைந்து உருவாக்குவோம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8300189000. ஈவினிங் ஆனாலே சந்தோஷம்தான். ரகலையா பேசுங்க, அதுவும் லைவ்ல பேசுங்க. இது வானவில்லின் ஹலோ குட் ஈவினிங். மனசுக்கு பட்டதை சட்டுன்னு பேச பட்டுன்னு போன் எடுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0443000321 0443000322 0443000323. SMS அல்லது WhatsApp பண்ண வேண்டிய நம்பர் 9176500095. ஹலோ குட் ஈவினிங் நேரலை நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள். ஹலோ குட் ஈவினிங், இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, உங்கள் வானவில் டிவி இப்பொழுது Android மொபைலிலும் Google Play ஸ்டோரில் உள்ள வானவில் டிவி ஆப்பை டவுன்லோட் செய்து நீங்கள் விரும்பும் நிகழ்ச்சிகளை கண்டு மகிழலாம்.
ஹாய், வெல்கம் பேக் ஆஃப்டர் த ஷார்ட் பிரேக். இந்த நிகழ்ச்சி பெண்மேடை, பெண்களுக்கான மட்டுமையான ஒரு சிறப்பான நிகழ்ச்சின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம ஷோவில் தலைப்பு என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் திருமணம் ஆன பிறகு கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அதுதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி சாதனை படைத்த ஒரு பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் அவர்களை பற்றின ஒரு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலி வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி தான், முன்னணி வீரரான சைனாவை சேர்ந்த வான்லி அப்படின்றவரோட 2009 போட்டி போட்டு ஒரு இந்தோனேஷியா சூப்பர் சீரீஸ் பட்டத்தை அவங்க வென்றிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அம்மை நோய் பாதிப்பு ஏற்பட்டு உலக சாம்பியன் பட்டம் வெல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் ஒரு வெறித்தனம் இருந்ததுனால எப்படியாவது அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு உலக சாம்பியன் பட்டம் வெல்லணும் அப்படின்றது இருந்தும் அந்த அம்மை நோயை பொருட்படுத்தாமல் அதுலேயும் விளையாடி அவங்க உலக சாம்பியன் பட்டமும் வென்றாங்கன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, 2010 சிங்கப்பூரில் இந்தோனேஷியா ஓப்பன் தொடரில் பார்த்திங்கன்னா சூப்பர் சீரீஸ் பட்டத்தையும் என்ற பெருமை அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இதனால் ஒரு ஹேட்ரிக் சாதனை படைத்த இவங்க தொடர்ந்து வெற்றிகளை குவிச்சதுனால தரவரிசையில் பார்த்திங்கன்னா மூன்றாவது இடத்திற்கு உயர்ந்திருக்காங்க. அப்புறம் வந்து ஹாங்காங் சூப்பர் சீரீஸ் போட்டியிலும் வென்ற பெருமை இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இது மாதிரி தொடர் வெற்றிகளை குவிச்சு வந்ததுனால இவங்களை கேட்கும் போதே இவங்க சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கடுமையான உழைப்பே இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது நான் சின்ன வயசுலேருந்தே உணர்ந்ததுனால தான் இந்த ஒரு பெரிய இடத்துக்கு என்னால் வர முடிஞ்சது, இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் என்னால் பண்ண முடிஞ்சது. என்னோட பயிற்சிக்காக பார்த்திங்கன்னா தினந்தோறும் 25 கிலோமீட்டர் பயணம் செய்வாங்களாம் அதையும் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெற்றி அமைஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் இந்த மாதிரியான ஒரு கடுமையான உழைப்பு தான் எனக்கு முக்கியமான ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. அது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு தசை கோளாறு காரணமாக கொஞ்ச நாள் விளையாடாமல் இருந்திருக்காங்க. அதன் பிறகும் அவங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அந்த சிகிச்சை முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா திருப்பியும் விளையாடும் போது முதல் ஆட்டமாக விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விஸ் ஓப்பன் கிராண்ட் பிரிக்ஸ் பட்டத்தையும் அதுலேயும் போட்டியில் கலந்துக்கிட்டு தங்கம் வென்ற பெருமை சாய்னா நேவால் அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான இந்திய பெண்மணிகள் நிறைய பேர் சாதிச்சுட்டு இருக்காங்க நம்ம இந்தியாலும் சொல்லலாம். இவங்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள், வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோல் நமக்கு இவங்களெல்லாம் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு வெறித்தனம் வரும் அப்படின்றது கூட சொல்லலாம். ஸோ தொடர்ந்து பேசுவோம். அண்ட் இப்போ கால லைனில் இருக்காங்கன்னு நினைக்கிற பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம் பெண்மேடை, லைனில் இருக்கீங்க, யாரைங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம். யாரைங்க இருந்து கூப்பிடுறீங்க? சங்கீதாவா? என்னென்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும்னு ஒரு புகுந்த வீட்டுக்கு போகும்போது? சமையல் தெரியுமா உங்களுக்கு? எந்த அளவுக்கு சமையல் நீங்க எக்ஸ்பர்ட் சொல்லுங்க. ஒரு 100% 50% மேடம். ஓகே. எந்த குக்கிங்ல ரொம்ப நீங்க சூப்பர்? எந்த சமையல் ரொம்ப சூப்பரா பண்ணுவீங்க? பிரியாணி சூப்பரா பண்ணுவீங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வீட்ல, அம்மா வீட்ல வந்து நிறைய விஷயங்களை நம்ம கடைபிடிக்கிறோம். சோ அது வந்து புகுந்த வீட்ல நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கும்ல நிறைய விஷயங்கள். மாமியாருக்கு நல்ல திருமணத்துக்கு பிறகு பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அதுதான் பேசிட்டு இருக்கோம். இப்ப அடுத்த கால் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண்மேடை. ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மதிய வணக்கம். என்னன்னு சொல்றது உங்களுக்கு, அம்மா வந்து வீட்டுல என்னென்ன விஷயங்கள்லாம் அப்பாக்கு கடைபிடிப்பாங்க, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம்? சாப்பாட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, சில விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க சில அப்பாக்கள்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாடு விஷயத்துல எல்லாம்.
அந்த மாதிரி விஷயங்கள அம்மா அந்த எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க வீட்ல? புரியல எனக்கு. நான் அவளுக்கு தமிழ் தெரியாது அவ்வளவா. ஐ தெலுங்கு. ஓ ஃபைன் ஃபைன் ஃபைன். என்னாலும் தமிழ் ரொம்ப அழகா தான் பேசுறீங்க. ரொம்ப அழகான இனிமையான தமிழா தான் இருக்கு. எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்றதே ரொம்ப அழகா தான் சொல்லியிருக்கேங்க. எனவே ரொம்ப நன்றி கால் பண்ணி பேசினதுக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கையோட தலைப்புக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. ஆக்சுவலி வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சமையல் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அப்புறம் பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு இல்லை, ஆனால் அதை கொஞ்சம் கடைப்பிடித்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது கருத்தாக நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் எல்லோரும். அண்ட் மீண்டும் நாளைக்கு இதே பெண்மேடை நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மேடை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் லலிதா ஜுவல்லரி, சத்யா குலுகுலு ஏசி ஆஃபர்.